Hi friends, welcome to Sandhya Kutti channel. I am Ungal Varlakshmi. இன்னைக்கு நம்ம சேனல் மூலமா ஒரு சூப்பரான கருணக்கிழங்கு புளி குழம்பு தாங்க நாம பார்க்க போறோம். அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ப்ளீஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணி விடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க இப்போ வந்து கருணக்கிழங்கு வந்து மேல் தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். சீவும் போது கையில் வந்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கிங்க. ஒரு வகையான நமைச்சல் வந்து இதாகும். அதனால வந்து கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு உரமா இருக்கட்டும். பாருங்க காரா மணி வந்து நான் நைட்டே ஊற போட்டு நான் எடுத்து வச்சிருக்கேன். நான் இப்போ இதையும் கண்ணக்கழங்கும் சேர்த்து வந்து நம்ம குக்கர்ல வந்து ரெண்டு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து கரெக்டான அளவா இருக்கும். இப்போ வந்து நம்ம குக்கர்ல போட்டு ரெண்டு விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு 15 பல்ல அளவுக்கு நான் வெங்காயம் நான் எடுத்து வச்சிருக்கேன். தோல் உரிச்சி சின்ன வெங்காயம் ஒரு 10 பல்ல பூண்டு தோல் உரிச்சி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி வந்து தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இது கூடவே ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழம் அரைஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாம் சேர்த்து நம்ம மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். மசாலாக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாய் தூள் நான் சேர்க்கிறேன். நான் உங்க காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி எடுத்து வச்சிருக்கேன். இது ஊற போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நம்ம அப்புறமா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து நைஸா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. இதுக்கு இரும்பு கடாய் ஒன்று வச்சுக்கிட்டேன். தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ரெண்டு குழியை கரண்டி அளவுக்கு நான் வந்து ஆயில் நான் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே பொரிஞ்சு வந்தாச்சு. இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து ஒண்ணம் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க. நல்லா வந்து நம்ம வதக்கியாச்சு. இப்ப நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க கருணக்கிழங்க வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடவே சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம புளி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த புளி கரைசலும் இப்ப இதோட வந்து நம்ம சேர்த்துக்கலாம். திப்பிகள் இல்லாம இது கூட வந்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்குங்க. இடையிடையே வந்து கலரி கொடுத்துக்குங்க.
இது சாதத்துக்கும் கேழ்வரகு களிக்கும் ரொம்ப அருமையா இருக்கும். அவ்வளவுதாங்க, கருணக்கிழங்கு புளிக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்ப வந்து கொத்தமல்லிகளை எல்லாம் போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சந்தி குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ வந்து அடிக்கடி நோட்டிபிகேஷனா கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்.